வீட்டோட வெளி தோற்றத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எலிவேஷனை 35 அடி அகலத்தில் பிளான் பண்ணி அதில் ப்ரௌன், ப்ளூ அண்டு ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அமைஞ்சிருக்கு. 3 சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், பூஜா ரூம், 3 பெட்ரூம்ஸ், அதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இன்னஸ்டர் கேஸ், அட்டாச்சு பாத்ரூம்னு 3BHK ஹவுஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட். சைட்டு வந்து 35 அடி அகலமாகவும் 37 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் 35 அடி அகலத்தில் இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி அதில் ப்ரௌன், ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் இருக்கும், நிறைய ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்து வெளி தோற்றத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இது கார் பார்க்கிங். சைஸ் 12x16. தண்ணீர் வசதிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 4x6, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் சேஃப்டி கிரில் கொடுத்து கிளாஸஸ் கொடுத்துருக்கிறதுனால மெயின் டோர் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக கிராண்டாக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு முழுவதும் 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிகல் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னாஸ்டார் கேஸ். ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. இது பூஜா ரூம், ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கு. பூஜா ரூம் சைஸ் 5x5. உள்ள 3 பக்க வால்ஸுக்கு ஃப்ளோருக்கும் ஃபுல்லாமே டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ, இதோட டோட்டல் சைஸ் 8x16. டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டிங்க சிங்கை லைட் கிரானைட்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்ல பெரிய லாஃப்ட் செல்ஃபும், அது போக கீழே நிறைய கிரானைட் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க.
இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டர் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ்ன்னு டூயல் கலரில் பிளான் பண்ணி சைடு ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி சைஸ் 10x14. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ சைஸ் 10x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x7, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியில் இருந்து ஃப்ரண்ட்ல ஓபன் டைப் பால்கனி கென்ட்ராரோ ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னர்ல 3.5x8 சைஸ்ல வாஷிங் ரூம் பிளான் பண்ணி உள்ள வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லா டைல்ஸ் லே பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்றதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 65 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோ இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.